சென்னையில் நிர்ணயிக்கப்பட்டதை விட கூடுதல் கட்டணம் வசூலித்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. சென்னையில் தியாகராய நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆட்டோ ஓட்டுநர்கள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாகவும் பல ஆட்டோக்கள் மீட்டரின்றி இயக்கப்படுவதாகவும் புகார்கள் வந்தன. இதையடுத்து போக்குவரத்து காவல்துறையினர் தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது நிர்ணயிக்கப்பட்டதை விட கூடுதல் கட்டணம் வசூலித்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 3,000 முதல் 5,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டது. இதனிடையே சென்னையைப் போல் தமிழகம் முழுவதும் மீட்டர் கட்டண முறையை அமல்படுத்துவதுடன் அவற்றை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று ஆட்டோ உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீட்டர் போடாமல் வர வண்டிங்கள்லாம் வந்து இப்போ பிடிக்கிறாங்க எல்லா இடத்துலையும். அது நல்ல வரவேற்கத்தக்க விஷயம்தான். அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு கஷ்டங்களும் நிறையா இருக்குது. நாங்கள் யூனியன் சார்பாக நிறையா விஷயங்களை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் இதுக்கு சரியான வகையில் செயல்படுத்தலை யாருமே. எல்லாமே வந்து இப்போ இருக்கிற தவறுகளை மட்டும்தான் பார்க்குறாங்க. அதுக்கு பின்னணி என்ன அதெல்லாம் வந்து யாருமே பார்க்க மாட்டுறாங்க. சென்னையில் வந்து இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கிறது தமிழ்நாடு முழுசும் ஏன் வரமாட்டுது? ஏன் தமிழ்நாடு முழுசும் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க? ஏன்னா தமிழ்நாடு முழுசும் இது வந்தால் எல்லாருடைய கருத்துக்களும் சிஎம் பார்வைக்கு போகும். ஸோ அப்போ எங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம்.